மாணவி ஸ்ரீமதியோட மரணம் கொலையா தற்கொலையா? அது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அதில் இருக்கிற சந்தேகங்களை மட்டும்தான் நம்ம முன் வச்சிட்ருக்கிறோம். அந்த சந்தேகத்தை எல்லாம் அழகாக அவங்களே தீர்த்து வைக்கிறாங்க. எப்படின்னா, இதில் என்னப்பா சந்தேகம், இது கொலை தான் அப்படின்னு அவங்க தான் தீர்த்து வைக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இன்னைக்கு இந்த கேனப்பிள்ளை கேனப்பிள்ளைன்னு ஒருத்தர் இருப்பான்ல, அவன் ஒரு வீடியோ போட்டான், அதுலேயே கன்ஃபார்ம் பண்ணுறான் இது கொலை தாங்க அப்படின்னு. அவன் தான் கன்ஃபார்ம் பண்ணுறான், நான் பண்ணலை, அவன் தான் கன்ஃபார்ம் பண்ணுறான். அது எப்படி பண்ணுறான்னு பாருங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஒரு பிரைவேட் ஸ்கூல் 12th படிச்ச ஒரு மாணவி கீழே விழுந்து தற்கொலை பண்ணி கொண்ட ஒரு சம்பவம். அவ்வளவுதான், முடிவு இவனே சொல்லிவிட்டான். நாம் எதுக்கு கோர்ட்டுக்கு போகணும்? இவனை கேட்டா சொல்லிட போறான். இனி எந்த கேஸா இருந்தாலும் இவங்கிட்ட போன் பண்ணி கேட்டீங்கன்னாவே அவன் தெளிவா சொல்லிடுவான். இங்க கோர்ட்டும் தேவையில்லை, ஒரு நீதிபதியும் தேவையில்லை, எல்லாத்தையும் இவனே சொல்லிடுவான். மேல பேசுறாங்கன்னு அடிப்படையில நண்பர்கள் சில பேர் நமக்கு ஒரு வீடியோ அமைச்சிருந்தாங்க மக்களே. சோ அந்த பாயிண்ட் என்ன அப்படிங்கறத விளக்க போறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இது வழக்குக்கு தேவைப்படும். அப்ப இந்த ஒரு பாயிண்டே போதும் கண்டிப்பா பொம்பளை மேல கலவரத்துக்கு முக்கிய இந்த ஒரு பாயிண்ட என்ன செஞ்சிருப்பாங்க குழந்தைய அப்படிங்கறத இவனுங்க வாயாலேயே ஒத்துக்கிறானுங்க. நீ சொல்ற கண்ணே சொல்ற தூண்ண ஒரு வழக்க போறதுக்கு இந்த ஒரு பாயிண்டே போதும் அப்படின்னு சொல்லலாம் மக்களே. ஏன்னா எத்தனை பேர் வாழ்க்கையை இந்த பொம்பளை அழிச்சிட்டு இருக்கா அப்படிங்கறது நம்ம இந்த வீடியோ தெளிவா பாக்கலாம். எப்படி அழிச்சுட்டு இருக்கா? நீ பேசுறா கண்ணு பேசுற. நம்ம வாழ் உரிமை கட்சிக்காரரு இந்த இடம் தான் ரொம்ப த்ரில்லிங்கான இடம். இந்த அம்மா என்ன சொல்றாங்க, நான் எப்பவும் எலாஸ்டிக் பேண்ட் தான் தைச்சு கொடுப்பேன். ஆனா மாணவி அந்த இறந்த நாளன்று உடுத்தி இருந்த உடையில அந்த நாடா பின்புறம் திரும்பி இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லல, நான் பார்க்கல, யாரோ பார்த்துட்டு சொல்றாங்க. நான் பார்த்தேன் அப்படின்னு அவங்க ஒத்துக்கல. அவங்களும் சந்தேகம்தான், யாரோ சொன்னாங்க, அது எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. நான் எலாஸ்டிக் பேண்ட் தான் கொடுப்பேன், ஆனா நாடா பின்னாடி இருந்ததா சொல்றாங்களே, அப்போ பேண்ட் எதுவும் மாத்தி போட்டுட்டாங்களா அப்படின்னு அந்த அம்மா கேட்குறாங்க. இங்க யாருமே நான் பார்த்தேன், என் கண்ணார பார்த்தேன், என்கிட்ட ஆதாரம் இருக்கு, நாடா பின்னாடிதான் இருந்துச்சு அப்படின்னு யாருமே சொல்லல, யாருமே ஆதாரம் கொடுக்கல, எல்லாமே சந்தேகம்தான். அப்புறம் ஏன் நாடா பின்னாடி இருந்துச்சுன்னு சொல்லி கலவரத்தை தூண்டுனாங்க அப்படிங்கறதான் இவனுடைய பாயிண்ட். அப்போ இவனும் ஒத்துக்கிறான் அது எலாஸ்டிக் பேண்ட்டு, அந்த அம்மாவும் ஒத்துக்கிறாங்க நான் எலாஸ்டிக் பேண்ட்டு தான் தச்சு கொடுப்பேன். ஏன்னா தச்சு கொடுத்தாலே ஒத்துக்கிறாங்கள, அப்போ அது கன்ஃபார்ம் ஆகுதுல்ல. அது மட்டும் இல்லை, என்ன சிபிசிஐடி விசாரிச்சாங்கள அப்போ ரவிச்சந்திரன் அப்படிங்கிற ஒரு டிஎஸ்பி அவர் ஒரு போட்டோ எடுத்து காட்டினார், இந்த மாதிரி எலாஸ்டிக் பேண்ட்டு தான் பாப்பா போட்டிருந்தா, அவங்க அம்மா இதை மாதிரி தான் தைச்சு கொடுக்குமாமா, நீ எப்படி நாடா இருந்துச்சுன்னெல்லாம் வீடியோ போடுவ அப்படின்லாம் அவர் கேட்டார். நான் அப்பையும் கூட நாடா இருந்ததா சொல்கிறாங்க, என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லைங்கய்யா, என்கிட்ட ஆதாரம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, நாங்கள் சந்தேகப்படுறோம் அவ்வளோதான். கன்ஃபார்மாக இருந்துச்சு அப்படின்னு நாங்கள் எதையும் ப்ரூஃப் பண்ண முடியல, ஏன்னா சாட்சிகளெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது, ஆதாரமெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு அங்கேயும் அதான் சொன்னேன். புரியுதுங்களா? யாரோ சொல்றாங்க அப்படின்னு தான் நானும் சொன்னேன், இந்த அம்மாவும் அதை தான் சொன்னாங்க யாரோ சொல்றாங்கன்னு, வேல்முருகண்ணனும் அதை தான் சொன்னாங்க யாரோ சொன்னாங்கன்னு. அப்போ நாடா பின்னாடி இருந்ததுக்கான ஆதாரம் எதுவும் நம்ம கையில் இல்லை, நம்ம எல்லாரும் சேர்ந்து இப்போ எலாஸ்டிக் பேண்ட்டு தான் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். அதை இவனும் ஒத்துக்கிறான், அந்த அம்மா எலாஸ்டிக் பேண்ட்டு தான் தைச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு, அது எலாஸ்டிக் பேண்ட் அந்த அம்மா தைச்சு கொடுத்தது. அடுத்து இவன் சொன்னால நாடா முன்னாடி தான் இருந்துச்சுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தான், அப்படியே ரவுண்டா படம் போட்டு காட்டியிருந்தான். அப்போ நாடா இருந்திருக்கு, இவன் தான் ஆதாரத்தோட நிரூபிக்கிறான்ல, நம்ம கிட்ட தான் ஆதாரம் இல்லை, யாரோ சொன்னாங்க அதுதான் நம்ம சொல்றோம்.
ஆனா ஆதாரத்தோட அதுல நாடா இருந்துச்சுன்னு நிரூபிச்சது இந்த தெள்ளவெறி தான். அப்போ எலாஸ்டிக் பேண்ட்ல நாடா எப்படி வந்துச்சு, எப்படி எலாஸ்டிக் பேண்ட்ல நாடா எப்படி வந்துச்சு, அந்த டிஎஸ்பியும் சொன்னாரு அதுல நாடாவே இருக்காது, நீ எப்படா நாடா இருந்துச்சு அதுவும் பின்னாடி இருந்துச்சுன்னு சொல்லுவ அப்படின்னாரு. நான் இல்லைங்கய்யா, நான் சந்தேகப்படுறேன், நாலு பேர் சொன்னதை தான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு எதுவும் ஆதாரம் இல்லை அப்படின்னு. ஆனா ஆதாரத்தோட நிரூபிச்சது இந்த தெள்ளவெறி நாய், எப்படி அதுல நாடா இருந்துச்சு, அது முன்னாடி தான் இருந்துச்சு அப்படின்னு ரவுண்டு போட்டு காட்டினான். எலாஸ்டிக் பேண்ட் தானே என் பிள்ளை போட்டிருந்தா, அந்த பிள்ளைக்கு ஏண்டா கழட்டி விட்டுட்டு நாடா பேண்ட்டை மாட்டி விட்டீங்க, நாடா இருந்துச்சுன்னு இவன் ஆதாரத்தோட நிரூபிக்கிறான். அந்த அம்மா சொல்றாங்க, நாடா வச்சு நான் பேண்ட்டு தைக்க மாட்டேன்னு. சிபிசிஐடியில டிஎஸ்பி சொல்றாரு, அவரும் நாடா வச்ச பேண்ட்டு அந்த புள்ள போடுறது இல்லைன்னு. இப்போ இவனும் ஒத்துக்கிறான், அந்த புள்ள போட்ட பேண்ட்ல நாடாவே இருக்காதுன்னு. ஆனா அந்த பிணவரையில் இருக்கும்போது போட்டோ எடுத்து ரவுண்டு பண்ணி காட்டினியே, நாடா இருக்குது முன்னாடி தான் இருக்குதுன்னு காட்டுன இல்ல. அப்போ நாடா வச்ச பேண்ட்டை எதுக்குடா மாட்டி விட்டீங்க, எதுக்கு மாட்டி விட்டீங்க, எலாஸ்டிக் பேண்ட் தானே போட்டிருப்பா, அப்புறம் எப்படி நாடா பேண்ட் வந்துச்சு? அப்ப அந்த அம்மா சொல்றாங்கல்ல, பேண்ட்டை மாத்தி போட்டிருக்கிறாங்க, இது என் பிள்ளையோட பேண்ட்டே கிடையாது, வேற ஏதோ ஒரு பிள்ளையோட பேண்ட்டை என் பிள்ளைக்கு மாட்டி விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னது இங்க உண்மையாகுதா? ஏண்டா மாத்தி விட்டீங்க, பேண்ட்டை ஏண்டா மாத்தினீங்க? இந்த இடத்துல நம்ம ரவிக்குமார் சாருக்கு தான் அட்வைஸ் பண்ண வேண்டியது இருக்கு. சார், கோடிக்கணக்கில் செலவு பண்றீங்க, கோடிக்கணக்கில் செலவு பண்ணி இந்த மாதிரி பிக்காளி பயிலையெல்லாம் போட்டு எங்களையெல்லாம் டென்ஷன் ஆக்கிட்டு இருக்கிறீங்க. அவனே தான் சாட்சி எடுத்து எடுத்து கொடுக்குறான், இது தற்கொலை இல்லை இது கொலை தான் அப்படிங்கிறதுக்கு அவனே தான் ஆதாரத்தை எடுத்து எடுத்து கொடுக்குறான். அவன் பாருங்க, அன்னைக்கு ஏற்கனவே ரவுண்டு போட்டு காட்டிட்டான், நாடா இருந்துச்சு நான் பார்த்தேன் போட்டோ எடுத்து வச்சிருக்கிறேன்னு அன்னைக்கே காட்டிட்டான். அப்போ எலாஸ்டிக் பேண்ட்டா நாடா பேண்ட்டா எப்படி மாறிச்சு, அது முன்னாடி இருந்துச்சோ பின்னாடி இருந்துச்சோங்கிறது இல்லை. இப்ப என்ன கேள்வினா, அப்போ நாடா எப்படி வந்துச்சு, எலாஸ்டிக் பேண்ட்ல நாடா எப்படி வந்துச்சு? அப்போ உங்களை காப்பாத்துறதா நினைச்சு காட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறான், தயவு செய்து வேற ஆள மாத்துங்க, நீங்களும் முயற்சி பண்ணி எத்தனையோ பேத்த மாத்தி மாத்தி போட்டு பார்த்தீங்க, ஏற்கனவே இந்த கிரைம் செல்வராஜின்னு ஒரு ஆளை போட்டீங்க, புஷ்னு ஊதி விட்டாச்சு அவனும் போயிட்டான். அடுத்து ஒரு டாக்டர், மனநல மருத்துவர், அந்த மனநல மருத்துவருக்கே ஒரு வைத்தியம் பார்த்து அனுப்பி விட்டுட்டோம், அதுவும் போயிருச்சு, திரும்ப வரும்னு எதிர்பார்க்கிறேன், வந்தா நல்லா இருக்கும். மனநல மருத்துவர் சாலினி அம்மா வாங்க, உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருந்தேன், நீங்க மனநல மருத்துவர்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா உங்களுக்கே இந்த அளவுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்குங்கிறத நான் இப்போதான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போனா ஒரு 5-6 மாசத்துக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அடுத்து சவுக்கு சங்கரை வச்சுக்கிட்டு ஏதா பண்ண முடியுமா, நல்லா பேசுவான் அப்படின்னு அவனுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்து அதுவும் வீணா போச்சு. நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி சில்லற பசங்களெல்லாம் விட்டுக்கிட்டு ஒரு நல்ல ஆளை உட்கார வைங்க, நல்ல சம்பளத்துக்கு நல்ல ஆளா உட்கார வச்சு ஏதோ ஒன்று முயற்சி பண்ணுங்க. இதெல்லாம் ரொம்ப உங்களை காட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறான் ரவிக்குமார் சார், உங்களுக்கு தான் உங்களை காட்டி கொடுக்குறான். பாருங்க, இப்போ அந்த பேண்ட்ல நாடாவே இருக்காது, ஃபைனல் ஆயிடுச்சா? அது அவனும் ஒத்துக்கிறான், சிபிசிஐடியும் ஒத்துக்குது, இந்த அம்மாவும் ஒத்துக்குது. என்னன்னு, நாடா இருக்காதுன்னு. ஆனா நாடா இருந்துச்சு நான் பார்த்தேன் அப்படின்னு போட்டோ அதில் ரவுண்ட் பண்ணி காட்டுனது இவன் தான். அப்போது இல்லாத நாடா எப்படி வந்துச்சு, அப்போ பேண்ட்டை மாற்றி போட்டிருக்காங்க, யார் மாற்றினது, எவன் மாற்றினது? இப்போ கேள்வி அதிகமாயிருச்சா, முக்கியமான கேள்விக்கு வந்தாச்சா? என்ன பண்ணீங்க, மறுபடியும் மாட்டிக்கிட்டீங்க. அப்போ என்ன பண்ணோம், இந்த தெள்ளவெறி அடித்து முடிக்கிட்டு வேற ஒரு நல்ல ஆளை போடுங்க, எங்களுக்கும் அதை பற்றி பேசுறதுக்கு நல்லா இருக்கும், இல்லைன்னா பயங்கர டென்ஷன் ஆகுது. இந்த தெள்ளவெறிக்கெல்லாம் ஒரு மாங்காய் மடையம காட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கிறான், உங்களை காட்டி கொடுக்குறான், துரோகம் பண்ணுறான், உங்ககிட்ட வாங்கின பணத்துக்கு அவன் விசுவாசமாக இல்லை, உங்களை காட்டி கொடுக்குறான், அதை புரிஞ்சுக்கோங்க, வேற ஒரு நல்ல ஆளாக போடுங்க, திரும்பவும் இது கொலை தான் அப்படின்னு நிரூபிச்சுட்டு தான் போயிருக்கிறான். சரிங்களா, ஆரம்பத்தில் தற்கொலை செய்து கொண்ட மாணவி அப்படின்னு இவனே ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறான். அப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துட்டு
உள்ள வர வர என்ன பண்றான், கொலைதான் அப்படின்னு அவன் வாயிலைய ஒத்துக்கிட்டு போறான். ஜூம் பண்ணி நான் உங்களுக்கு வந்து சர்க்கிள் பண்ணி ஒரு போட்டோ நான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. அந்த நாடா தூக்குநாப்புல இருக்கக்கூடிய நமக்கு அந்த பிக்சர் தெரியுது மக்களுக்கு. நாடா மேலாப்புல தூக்குநாப்புல இருக்கக்கூடிய பிக்சர் தெளிவா தெரியும் பட்சத்துல எப்படி நாடா பின்னாடி கட்டிருக்க முடியும் அப்படிங்கிற சந்தேகத்தை நான் முன்வைக்கிறேன். முதல்ல நாடா முன்னாடி இருக்குது, நான் பார்த்தேன், அதை ரவுண்ட் பண்ணி காட்டியிருக்கிறேன். ஏன் சோர்ஸ் தான் அங்கிருந்து போட்டோ பிடிச்சி அனுப்புனாங்க. சோர்ஸ்னா யாரு, அங்கே போலீஸ் தான் இருப்பாங்க, வேற யாரும் போக முடியாதுல்ல. போலீஸே போட்டோ எடுத்து இதில் நாடா இருக்குதுப்பா, நீ இந்த வீடியோவை போடுப்பா அப்படின்னு போலீஸே போட்டோ எடுத்து இவனுக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க. போலீஸும் பார்த்துருக்குது நாடா இருக்கிறத, இவனும் பார்த்துருக்குறான் நாடா இருக்கிறத, நமக்கும் ரவுண்டு போட்டு காட்டிட்டான் நாடா இருக்கிறத. அப்போ நாடாவே வச்சு தைக்காத ஒரு பேண்ட்டில் நாடா எப்படி வந்துச்சு, எவன்டா பேண்ட்டை மாற்றி விட்டது, எவன் அந்த பேண்ட்டை கழட்டிட்டு வேற பேண்ட்டை மாற்றி விட்டது, நாடா இல்லாத பேண்ட்டை கழட்டிட்டு நாடா இருக்கிற ஒரு பேண்ட்டை மாட்டி விட்டுருக்கானுவ. இப்போ பேண்ட்டை மாட்டி விட்டதும் போதாதுன்னு ரவிக்குமாரையும் மாட்டி விட்டுட்டாங்க. சார் ரவிக்குமார் சார், உங்களை சிக்க வச்சுக்கிட்டே இருக்கிறான் அவன், இவன் தான் எல்லா இடத்துலையும் உங்களை காப்பாத்துறேன்னு சொல்லி பணத்தை வாங்கிட்டு காட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். வேற ஏதாவது ஒரு நல்ல ஆளா பார்த்து போடுங்க, அப்போதான் எங்களுக்கும் அதை பற்றி பேசுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இவன் முகரையை பார்த்தாவே மூஞ்சியில உச்சா போகணும் போல இருக்கு.